ஹாய் வர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்று அரபிக்கடலில் வந்து புயல் உருவாகியிருக்கு. அதாவது நேற்றைய முன்தினம் அரபிக்கடலினுடைய தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதியான லட்சத்தீவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தமிழகத்தினுடைய ஒரு சில மாவட்டங்களில் கனத்த மழை பெய்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல பகுதி நேற்று இரவு தீவிர காற்றழுத்த மண்டல பகுதியாக மாறியதனால் இன்று சனிக்கிழமை அது புயலாக உருவாகியுள்ளது. இந்த புயலுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து தக்தே புயல்னு வச்சுருக்காங்க. இந்த புயலை தக்தே புயல்னு என அழைக்கலாமும் இல்லைன்னா டக்தே புயல் எனவும் அழைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த புயல் டக்தே புயலினுடைய பெயரை உருவாக்கியது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா மியான்மர் நாட்டை சார்ந்தவர்கள். அதாவது மியான்மர் நாட்டில் டக்தே அப்படின்னா ஒரு பள்ளி இனத்தை குறிக்கும் என்பது பொருளாகும். இப்போ இந்த டக்தே புயல் வந்து தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் வந்து தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளிலையும் தென் மாவட்டங்கள்லையும் தான் சொல்கிறாங்க இந்திய வானிலை ஆய்வு மையம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் நம்ம பார்த்தோம்னா அங்கேருந்து அப்படியே தென்காசி, தேனி, திண்டுக்கல், இங்கே நம்ம கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம் இந்த உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து கனத்த மழை பெய்யணும். தென் மாவட்டங்களில் உள்ள அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யணும். தமிழகத்தினுடைய மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யணும் இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழகத்தில் உள்ள அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் புதுச்சேரி மாவட்டங்கள்லையும் இந்த புயலினுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தக்தே புயல் இப்போ வந்து நிறைய காற்றழுத்த அதிக காற்றடிச்சு தான் பெய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஊரடங்கு காலத்தில் நம்ம சேஃபாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த புயல் காலத்துலேயும் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும். அதுதான் நம்ம சொல்கிறது இந்த காணொலி போட்டோம். இந்த வீடியோ பிடித்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.